இருக்கக்கூடாது, லாபம் மட்டுமே இருக்க வேண்டும். அதுக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து பிஸ்னஸ் பிளேஸில் நம்ம கட்டக்கூடிய ஏரிழஞ்சல் வேர் கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க, இல்லைன்னா குப்பை மேனி வேர், அவ்வளோதான். இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது வந்து என்ன, குப்பை என்ற மேனியை சுத்தமாக்குவது மட்டும் கிடையாது, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யும், குப்பையாக இருக்க இடத்த சுத்தமாக்கும், இதுதான் கான்செப்ட். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்லா ஒரு நல்ல ஒரு செடி எடுத்துக்கோங்க, ஒரு குப்பை மேனி செடியை வந்து தண்ணி தெளிச்சுட்டு நசி நசி நம்மளுடைய அதாவது அதோட உயிரோடைய சாபம், நசி நசி சாபம் நசி, நசி நசி சாபம் நசி, இல்லைன்னா நசி நசி மூலிகை சாபம் நசி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 27 ரூபா சொல்லிவிட்டு அந்த செடியை பிடுங்கி அந்த வேரில் மஞ்சள் போட்டு ஒரு வெள்ளை துணி கட்டி நீங்கள் வாசலில் கட்டி வச்சுருங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண் கூட பார்க்கலாம். ஸோ குப்பை மேனி வேர் வந்து இன்றைக்கி வந்து மகா ரகசியம், அது பண்ணி பாருங்கள், வியாபாரம் நன்றாக பெருகும். ஏன் ஸ்டைல் கிடையாது, முன்னோர்கள் ஸ்டைல். ஓகே, குப்பை மேனி வேர் வேர் நம்ம வந்து தன ஆக்ராஷன எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன ஆக்ராஷன எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும், டிவைன் ஷாப்லாம் நிறையாவே கிடைக்கும். தன ஆக்ராஷன எந்திரத்தில் சும்மா வச்சா பார்த்தாது, மாம் பலகை மேலே வைங்க, ஓகேங்களா, எந்த இடத்து சவுத்துலேயோ இல்லை எதுலையுமே படக்கூடாது, நடுவில் சின்ன கேப் விட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட சொறி வச்சுருங்க, இல்லைனா அது எர்த்து படாமல் மாம் பலகையில் அந்த எந்திரத்தை வச்சு அரகஜா நம்ம நாட்டு மருந்து அரகஜாவை அது ஃபுல்லாக தடவிட்டு நடுவில் குங்குமம் வச்சாலே போதுமான விஷயந்தான். கண்டிப்பாக தன ஆக்ரஷன் வந்துட்டாலே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சு. சூப்பர் சார், ஓகே. இதுக்கு வந்து இப்போ அதுக்குன்னு தனியாக சிறப்பாக அதெல்லாம் மந்திரம் இல்லை, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, மனமே மந்திரம். இந்த வியாபாரம் பயப்படாமல் நல்லபடியாக செய்வேன்னு சொன்னாலே போதும், ஓம் என்ற பிரணவத்தை மட்டும் சொல்லுங்கள், ஓம் ஹரி ஓம், கடையை திறக்கும் பொழுது நம்ம விளக்கேற்றும் பொழுது ஓம் ஹரி ஓம், அண்டம் கண்டம் பிண்டம், இதுதான் வந்து வாழ்க்கையில் நம்ம வார்த்தையாக உயிராற்றமாக இருக்கும், ஒளி அலை ஒளி அலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சவுண்ட் அண்ட் லைட்ஸ், நீங்கள் விளக்கேற்றும் பொழுது ஓம் ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 ரூபா சொல்லி ஆரம்பிங்க, அன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சார், ஓகே.